ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில இன்னைக்கு பிரெட் ரோல் எப்படி டேஸ்டா பண்றதும் பார்க்கலாம். வாங்க. நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா நசுக்கி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன். லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/8 ரஸ்க்கு சேர்த்து பவுடர் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது பிளைன் ரஸ்க்குங்க, ஸ்வீட் கிடையாது. ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். பிரெட்டை 4 சைடு கார்னரும் கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சிட்டோம். ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை நடுவில் வச்சிடலாம். இப்போ மைதா மாவு பேஸ்ட்டு யூஸ் பண்ணி எல்லா சைடும் ஒட்டிடுங்க. இதுக்கு மைதா மாவு சோள மாவு ரேஷியோ ரொம்ப முக்கியங்க. இதை மைதா மாவு பேஸ்டில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரெட் ரோல் ரெடி. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம், ஃபில்லிங்காக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.